இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் தடை தடை கோருவது சம்பந்தமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ல ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டாங்க, கோர்ட் என்ன செஞ்சுன்னா அனுமதி கொடுத்துச்சு, ஒரு தேதியில் அனுமதி கொடுத்துச்சு, அந்த தேதியில் கொடுக்கணும் என்று உத்தரவு போட்டுச்சு கோர்ட்டு. அந்த தேதியில் வந்து போலீஸ் வந்து அனுமதி மறுத்துட்டாங்க, கோர்ட்டு சொல்லி மறுத்துட்டாங்க. மறுக்கலாமன்னா மறுக்கலாம், எப்போ மறுக்கலாம், நீதிமன்றம் எந்த உத்தரவு போட்டாலும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது அரசாங்கத்துடைய கடமை. நீதிமன்றம் சொல்கிற அந்த நாளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்கிற மாதிரி வந்துச்சு என்று சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரசாங்கம் இந்த காரணத்தை சொல்லி மறுத்துருவாங்க. நீதிமன்றத்தில் போய் சொன்னால் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, நான் உத்தரவு போட்டேன் என் செய்யலைன்னு கேட்க இயலாது, ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அப்போ அந்த நேரத்தில் திருமாவளவன் ஒரு ஊர்வலம் மனித சங்கிலின்னு போடுறாரு, ஊர்வலம்னு போடுறாரு, இவங்க ஒன்று போடுறாங்க, ரெண்டையும் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. சரியா, அடுத்தபடி என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் மனு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, அடுத்த மாதம் அவங்க ஊர்வலம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்தாங்கன்ற நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் இது ஒரு விவாதம் ஆகுது. இதனுடைய அடிப்படை விளையங்கிட்டால் தான் என்ன செய்யும், இதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும். எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம முகநூல் இதில் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் உட்காந்து கொண்டு இவங்க ஆர்எஸ்எஸ் கேட்குறாங்க, எல்லோரும் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல, எங்களுக்கே இல்லை, நாங்கள் ஒரு இயக்கம் தானே, எங்களுக்கு ஒரு இது அனுமதி உரிமை பேச்சுரிமை இருக்கத்தானே செய்யுது என்று கேட்கும் பொழுது அது வந்து ஒரு அதுக்கு போதுமான ஒரு பதில் வந்து நம்ம இந்த தரப்பில் சொல்லப்படுவது இல்லை. எல்லோரும் நடத்தானே செய்கிறாங்க, எல்லா இயக்கத்தின் மீதும் ஒரு கரை படிந்த வரலாறு இருக்கத்தான் செய்யும். கடந்த கால பாட்டாளி மக்களை வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க பல ஊர்வலங்களில் வன்முறை நிகழ்த்தினாங்கன்ற ரெக்கார்டு இருக்கும், அது சில நாட்களில் மறக்கப்பட்டு மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த காலத்தில் போராட்டங்களில் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, கிருஷ்ணசாமி பண்ணாருன்னு யார் திமுக போராட்டங்களில் இது மாதிரி நடந்தானே இருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய போராட்டங்களில் சில பல பிரச்சனைகள் நடந்திருக்கும், அந்த காரணத்தினால் இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்தானே இருக்கிறீங்கன்னு அவங்க கேட்பாங்க, எதிர்த்தரப்பில் கேட்பாங்க. அப்போ வந்து பேச்சுரிமைன்னு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இருக்குமானால் அவருக்கும் கொடுன காவி நீதிபதி தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, காவி சிந்தனை இல்லாதன்னு இதை சொல்லுவார். ஏன்னு கேட்டால் பேச்சுரிமைன்னு கேட்குறாங்க, பேசுகிறதுக்கு உரிமைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரணும்னு ஒரு ரீசன் சொல்கிறீங்களா, சட்டம் ஒழுங்கு வராத ஒரு தேதியை சொல்லுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த தேதியில் என்ன செய்யுங்க, வேறு யாருக்கும் கொடுக்காம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கிறங்க என்று கோர்ட்டு சொல்லுமையானால் அதை மறுக்குமையானால் அவங்க நீதி கிடைக்கலன்னு கொண்டு போயிடுவாங்க அந்த பிரச்சனையை. அதனால் அந்த மீட்டிப்பை நமக்கு கொடுத்தாங்கல்ல கேட்டவுடனே போலீஸ் இல்லைன்னு சொல்லி இன்னும் கோர்ட்டில் தந்தாங்கல்ல, இந்த மாதிரி எல்லோரும் வாங்கியிருக்கிறாங்க. எல்லா அமைப்பில் உள்ளவர்களும் அரசாங்கம் மறுத்த நேரத்தில் கோர்ட்டுக்கு போய் அந்த பேச்சுரிமைங்கிற ஜனநாயக ஃபண்டமெண்டல் ரைட்டை அந்த பயன்படுத்தி ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் நீதிமன்றத்தில் போய் அவங்களுடைய பேசக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு மனுவை போட்டிங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் தடுக்க மாட்டாங்க. சரியா, ஏன் தடுக்க மாட்டாங்கன்னா அதை ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிற ஒரு விஷயத்தை வைத்து தடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அதில், இது சுதந்திரம் அடைஞ்சதில் இருந்தே எல்லாரையும் மடையனாக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னு கேட்டால், ஒருத்தர் ஊர்வலம் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுடைய செயல்பாடு அது ஒரு தனி உரிமை, ஒரு இயக்கமாக ஒரு சங்கமாக ஒரு விஷயத்தை கேட்பதாக இருந்தால் அதனுடைய அது யாருக்கு அந்த உரிமையை வழங்குவார்கள், வழங்க வேண்டும் என்று சொன்னால் யார் வந்து சட்டப்படி பதிவு செய்து சங்க சட்டத்தின் உள்ளே வந்து அதனுடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. இந்த கிரவுண்டில் வந்து அரசாங்கம் அந்த கேஸை நடத்தவில்லை, எதிர்பார்ட்டியாக நுழைந்து கொண்டவர்களும் இந்த கிரவுண்டில் வந்து என்ன செயலை எடுத்து வைக்கலை. இப்போ ஆர்எஸ்எஸ்ன்ற ஆர்எஸ்எஸ் தானே, ஆர்எஸ்எஸ் உடைய வார்த்தையிலே அந்த சங்கம்ங்கிறது அடங்கியிருக்கிறது, ராஷ்ட்ரிய சுயம் சேவக்கு சங்கம், சங்குன்னு சொல்லுவாங்க தமிழில் சங்கம்னு சொல்லுவோம். அப்போ ஆர்எஸ்எஸ் என்பது சங்கு தான், அது சங்கம் தான். அதனால் அவங்களுக்கு பேர் சங்க பரிவாரம்பாங்க, யாருக்கு அதை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஏபிவிபி இந்த துர்கா வாகினி அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சங்க பரிவாரங்கள் என்று சொல்வார்கள். அப்போ ஆர்எஸ்எஸ் என்பதை வந்து சங்கம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சேர்ந்து சொன்னால் இந்தியாவில் சங்கம் நடத்துவதற்கு சட்டம் இருக்கா இல்லையா? சங்கம்னா என்னது, முதல்ல அந்த பேரை பதிவு செய்யணும் சங்கத்துக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய பதிவு நம்பர் என்ன,
ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருந்தால் அரசாங்கத்தில் சங்கப்பதிவு சட்டத்தில் எத்தனை நம்பர்னு அது பதிவாகிருக்கிறது. அவங்க சங்கப்பதிவில் இல்லை, சங்கம்னு சொல்கிறாங்க, சங்கத்தில் பதிவு செய்யலை. சங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று நாட்டில் உள்ள சட்டம் சொல்கிறதோ அதை மீறி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அதே மாதிரி ஒரு சங்கம் என்று சொன்னால் சங்கத்துக்குன்னு நம்ம சில விதிகளை வச்சுக்கிடலாம். அதே நேரத்தில் சங்கம் இப்படி தான் இருக்கணும்னு அரசாங்கம் வகுத்த சில விதிகள் இருக்கிறது, அதை ரெண்டையும் சேர்த்துக்கிறணும். நம்ம இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் நம்ம அமைச்சுக்கிடலாம். ஒரு கட்சி வந்து தன்னுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் அமைத்துக்கொள்ளலாம். அமைத்து கொண்டாலும் அந்த எல்லா சங்கத்திலையும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்பது சங்க விதியில் உள்ளது. ஜனநாயகத்தை இல்லாமல் இவர் தான் நிரந்தர தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். அது சங்கத்துக்குடைய இதில் வராது. சங்கம்னால நீ என்ன செய்யணும், 3 வருஷமோ 5 வருஷமோ ஏதோ ஒன்று போட்டுக்க. அந்த பதவியை வந்து அந்த உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். உறுப்பினர்களில் பெரும்பான்மையை வைத்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படித்தான் சங்கம் நடத்தினால் அந்த விதி வந்து இருக்கிறது. இவங்க சில விதிகளை புதுசு புதுசாக என்னத்தை நீங்கள் உண்டாகி கொண்டாலும் அந்த விதியும் இதில் சேர்ந்துக்கிறோம். சங்கப்பதிவு சட்டத்தில் என்ன சேர்ந்துக்கிறேன், இது எல்லாமே சேர்ந்துடும். அப்போ ஆர்எஸ்எஸ் என்பது சங்கமாக இருந்தால் அதனுடைய உறுப்பினர்கள்லாம் யார் என்ற லிஸ்ட்டை வந்து அந்த பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவங்க வந்து தேர்தல் நடத்தி அதை தேர்ந்தெடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிட வேண்டும். அந்த தலைவர்கள் மீது சந்தேகம் வந்தால், நம்பிக்கை இழந்தால் மக்கள்லாம் கூடி தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாசல் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சங்கம்னு சொன்னால், நான் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்டேன், நான் செயல்பட்டு இருக்கிறேன், 10 வருஷம் 20 வருஷமாக நான் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கலாமான்னா மக்கள் எதிர்க்காதவரையும் இருக்கலாம். அந்த என்னுடைய உறுப்பினர்களே இத்தனை 10% பேர் கிளர்ந்து எழுந்து இதை மாற்றணும் என்று சொன்னால் உடனே அதை மாற்றி ஆகணும், இல்லைன்னா சங்கத்தை தடை செஞ்சுருவாங்க, சங்கத்தை அங்கீகாரத்தை ரத்து பண்ணி விட்ருவாங்க. அப்போ அந்த சங்கம்ங்கிறது வந்து முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒன்று, இவங்க ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் கிடையாது, ரிஜிஸ்டர் பண்ணலை, பதிவு செய்யாமல் இந்த நாட்டுடைய சட்டத்தை கட்டுப்படாமல் சங்கம்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து மோகன் பகவத் தலைவராக இருக்கிறார்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ்டைய உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து கூடி இத்தனை ஓட்டு அவருக்கு, இத்தனை ஓட்டு அல்ல ஏகமனதாக என்று சொல்லி காட்டுவதற்குரிய எந்த ஒரு உறுப்பினர் பட்டியலுமே இல்லை. உறுப்பினர் கார்டு கிடையாது. யார் யார் ஆர்எஸ்எஸ்ன்னு யாருக்கும் தெரியாது. ஆர்எஸ்எஸ்ன்ற அவங்கள பேச்சை வச்சு இவங்களாம் ஆர்எஸ்எஸ்ன்னு நம்ம நினைக்குவோமே தவிர, ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவர் ஆர்எஸ்எஸ் இல்லைன்றவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க, உறுப்பினர் கார்டை கொடுத்துருப்பாங்க, அது முன்னாடி இருந்தார் இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவோம். நம்ம வேறு அமைப்புகளில் உள்ள ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லுவோம், அவர் இருந்தார் இப்போ இல்லைம்போம். அறவே இருக்கலைன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கிறார்ல ஏற்கனவே, அது கார்டு கொடுத்துருப்போமே, தெரிஞ்சிருக்குமே, அவன் பல விஷயத்தை கலந்துருப்பானே, இப்படி ஏதாவது இவங்க இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போ அந்த கோர்ட்டில் போய் கோர்ட்டு அணுகிறதா இருந்தால் ஆர்எஸ்எஸ் உடைய பதிவு எண்ணையும் அதுபோக என்ன செய்யணும்னா கணக்கு வழக்கெல்லாம் காட்டணும். இந்தியாவிலே அதிகமாக 1000 கோடிகள் வரக்கூடிய ஒரு சங்கம் வந்து ஆர்எஸ்எஸ் தான். இந்த சங்கத்துக்கு என்னென்ன வந்துச்சு என்பதையெல்லாம் வரவு செலவு கணக்குகளை அந்த வருமான வரிக்கும் தெரிவிக்கணும், அது தனி சங்கப்பதிவாளருக்கும் தெரிவிக்கணும், எங்களுடைய வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு என்ன செய்ய தெரிவிக்கணும். அப்போ என்னுடைய வரவு எதையும் நீ கேட்கக்கூடாது, என்னுடைய உறுப்பினர்களை யாரும் நீ கேட்கக்கூடாது, நாங்கள் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுறோம்னு கேட்கக்கூடாது, உன்னுடைய பதிவு நம்பருக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் இது கள்ள இயக்கம் தான். இது ரகசிய இயக்கம். ரகசிய இயக்கங்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் இதை வந்து இதுக்குரிய எவிடென்ஸோட வாதாடினா எந்த நீதிமன்றமும் அதை சரின்னு சொல்லுவதுக்கு தயங்குவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் யாருக்கு, நீ உள்ளுக்குள்ளே வரமாட்டேங்கிற, நீ எங்கள் சங்க சட்டத்துக்குள்ளே வரமாட்டேங்கிற, எங்களுக்கு கணக்கு காட்ட மாட்டேங்கிற, இந்தியாவில் உள்ள ஜனநாயக முறை பிரகாரம் தேர்தல் நடத்த மாட்டேன்னுங்கிறாய். அப்போ நீனா ரகசியமாக கூடி கூடி பிராமணர்கள் மட்டும் கூடி அவங்க அப்படி இப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள், உறுப்பினராக இருக்கிற எல்லாருக்கும் அந்த உரிமையை கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள், அப்படியெல்லாம் கேட்பதற்குரிய வாசல் கிடையாது. அப்போ இது என்னென்று கேட்டால், ரகசியமாக வந்து கள்ள இயக்கங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரகசிய இயக்கம் என்று தான் இதை வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையும் செயல்பட முடியாது. எப்படி செயல்படுவாங்கன்னா, அட்ரஸ் காட்டாமல் ஒழிஞ்சிக்கிறாமல் பிரசுரம் போட்டு ஓடி போயிடுவாங்க. தலைமறைவு இயக்கங்கள் தான் வேறு நாட்டில் இருந்தால் ஆர்எஸ்எஸ் வந்து தலைமறைவு இயக்கமாகத்தான் நடத்த முடியும். இயக்கம்னு சொல்லிக்கொள்வார்கள், நாங்கள் எதாவது பிரச்சனை நாங்கள் தான் பொறுப்புன்னு அறிவிப்பார், ஓடி போய்விடுவார்கள். அப்படி உள்ளவர்கள் தான் அந்த வேறு நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் இருந்திருந்தால் இவர்கள் வந்து தலைமறைவு இயக்கமாகத்தான் எதிர்ப்பார்கள். ஏன்னா பதிவுள்ள வரலையில்
பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க, சட்டத்தை கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க, அரசாங்கத்துக்கு கணக்கு காட்ட மாட்டேன்னு என்கிறார்கள், அரசாங்கத்துடைய ஜனநாயக விதி பிரகாரம் அவங்களுடைய பயிலாக்களை அமைத்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். அதே மாதிரி அந்த எல்லா விவரமும் அங்கே சொல்லப்படணும், தலைவருடைய பதவிக்காலும் செயலாளர் பதவிக்காலும் நீங்கள் நிர்ணயிச்சுக்கலாம், ஆனால் அதை சொல்லணும். அதை என்ன செய்யணும், பயிலாக இருக்குன்னா பயிலாவோட குறிப்பிடணும், 3 ஆண்டுகள் தலைவர் பதவிக்கானோ, தலைவருக்கு என்னென்ன ஒரு அங்கீக விஷயம், செயலருக்கு என்னென்ன விஷயம், என்னென்ன விஷயங்களை இன்னென்ன பொறுப்பு, இப்படியெல்லாம் போட்டு அந்த விதிமுறைகள் இருந்தால் தான் ஒரு பொருள் கலவரமே நடந்து போச்சுன்னு வைங்க. யாரோட ஆர்எஸ்எஸ்ன்னு யார்கிட்ட போய் கேட்பீங்க, ஒருத்தர் நான் இல்லை எவன் ஆர்எஸ்எஸ் இல்லைன்றான், வணங்கதா சும்மா 100 ரூபா கொடுத்து கூட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை நீங்கள் அதை மற்ற சங்கமாக நினைத்து கொண்டு, மற்ற கட்சி மாதிரி நினைத்து கொண்டு, அனைவருக்கும் உள்ள உரிமை அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைத்து கொண்டு அதுக்கு நீங்கள் வாதம் பண்ணீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு கூட கவனத்துக்கு இல்லாமல் இருக்குது. அவங்க நினச்சிருப்பாங்க சங்கம் தானே நினச்சிருப்பாங்க, பேரில் தான் சங்கம், அது இந்திய அரசாங்கத்துக்கு தடை செய்கிறேன்னு ஒரு கிறுக்கு விளையாட்டு காட்டுறாங்க. ஒவ்வொரு காங்கிரஸ் காலத்தில் எல்லாத்தையும் பைத்தியக்காரனாக்குறான். அடே முதல்ல நீ சங்கத்தை பதிவே பண்ணலடா, உனக்கு செயல்பட அனுமதியே இல்லை, அவ்வளோதான். அப்புறம் தடுக்கிறது இருந்து அனுமதி கொடுத்தாலும் தடை இல்லாத போட்டு தடை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னு ஒரு சங்கமே ஆஃபீஷியலாக இல்லை, ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிறாங்க ஆஃபீஷியலாக இந்திய அரசுக்குள்ளே வரமாட்டோங்கிறாங்க, இந்திய அரசு அத்தனை சட்டத்துக்கு உள்ளே கட்பட்டு நாங்கள் வரமாட்டோங்கிறாங்க. அதான் அர்த்தம் அதுக்கு, இந்த ஜனநாயக முறைப்படி ஓப்பனாக இருக்கணுமே, எந்த சங்கமாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கணுமே, வெளிப்படையான செயல்பாடு இல்லாமல் இருந்தால் அது என்ன இல்லை, அது சங்கம் கிடையாது. அப்போ இதை போய் இல்லாத சங்கத்தை போய் தடை செய்யு சில கோரிக்கை, நாளைக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும், ஆதி இந்திரா காந்தி காலத்திலேருந்து நேரு காலத்திலேருந்து இது இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்லலை, நீங்கள் இந்த நாட்டில் செயல்படுவதாக இருந்தால் இந்த நாட்டு சட்டத்துக்கு உள்ளே வரணும், அதை சொல்லணுமா இல்லையா, வரலைன்னா அப்ரூவல் கிடையாது, செயல்படக்கூடாது, அதன் பேரில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதன் பேரில் வரவு செலவு வச்சுக்கிறக்கூடாது, அதன் பேரில் அக்கௌண்ட்டு வங்கியில் நீங்கள் போய் பதிவு செய்யாத ஒரு சங்கத்துக்கு வங்கியில் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியுமா, இவனுக்கு முடியும். பதிவு செய்யாத ஒரு சங்கத்துக்கு வந்து ஃபெரா சட்டத்தில் எஃப்சிஆர்ஏ சட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து பணம் வர முடியுமா, இவனுக்கு மட்டும் முடியும். என்னங்கடா நாட்டு நடத்துறீங்க, இந்த பிஜேபிக்கு மட்டும் நான் சொல்லலை, இந்த காங்கிரஸ்லேருந்து தான் சொல்கிறேன், எல்லோரும் இருந்த காலத்திலேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சங்கத்தில் இல்லை, நான் சங்கத்தில் இல்லைன்னா நாட்டில் நீ இல்லைன்ற அர்த்தம், நாட்டிலான சங்கம் நடத்துறதுக்கு சட்டம் போட்டிருக்கு, ஒன்று இப்படி தான் நடத்தணும்னு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்துக்கு எல்லாருந்தான் கட்டுப்படணும். அப்போ நீங்களாக ஒரு ரகசிய இயக்கம் நடத்தி கொள்வீர்கள், எல்லாமே ரகசியமாக இருக்குது, அரசாங்கத்துக்கு அனைத்தையும் மறைப்பீர்கள், அதை நடத்தி வெளிப்படையாமல் செயல்படுவீர்கள்னா இது என்ன முரணாக இருக்குது, இந்த இப்படி இருக்கக்கூடாத. அப்போ இந்த ஒரு கிரவுண்டில் அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் இதை அணுகியிருந்தாரையானால், அல்லது எங்களையும் வழக்கில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அணுகியிருந்தார்களேயானால், அதுக்கு வந்து நீதிமன்றம் என்ன செய்யும், அந்த மாதிரி காவி சிந்தனை இருக்கிற நீதிபதி இருந்தாலும் கூட தயங்குவார், ஒரு அவங்க சங்க பதிவு நம்பரை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியே என்ன செய்யலாம், அதை கேட்கலாம், கேள்வியை கேட்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சங்கத்துக்கு அனுமதி உண்டு, உனக்கு எப்படி அனுமதி தர்றது, யாருமே எப்படி கொடுக்க முடியாது, யாராக நீ சங்கமாக பதிவு செஞ்சுதான் கொடுக்கலாம். அப்போ சங்கமாக பதிவு செஞ்சவர்களுக்கு கொடுக்குற ஒரு உரிமையை பதிவு செய்யாதவனுக்கு கொடுக்கணுங்கிறது என்ன நியாயம்? அப்போ இவங்க என்ன அணுகிறாங்கன்னா, அவர்கள் நடத்தினா அந்த கலவரம் காந்தியை சுட்டவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அது எல்லோரும் தானே இப்போ செஞ்சுருக்கான்றாங்க, ஒத்தவரை இல்லை, யார் செய்யலை, எல்லா இயக்கத்துக்காரங்கன்னே மற்றவங்கள போட்டு சொல்லியிருக்காங்க, நம்ம முஸ்லீம் பார்வையில் பேசக்கூடாது, எல்லா இயக்கத்தில் உள்ளவர்களும் துவக்க காலத்தில் என்ன செய்யும், பல விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்கு பல விஷயங்களை மீறி இருப்பார்கள், பொது சொத்துக்களை சேதப்படுத்தியிருப்பார்கள், கலவரங்களை உண்டாக்கியிருப்பார்கள், பலவிதமான தனி நபர்களை கூட கொலை செய்திருப்பார்கள், எந்த இயக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களை தடுத்தோமா, அவனையும் தடுக்க முடியாதுமாங்க, அதை சொல்லக்கூடாது. அதை எல்லாருமே செஞ்சிகிட்ருப்பாங்க, எல்லாருக்கும் அது எல்லோரும் செஞ்சு அவங்களுக்கு உரிமையை வழங்கப்பட்டுத்தான் இருக்கிறது. அப்போ எதை நீங்கள் சொல்லணும் என்றால், ஆர்எஸ்எஸ் என்பது என்னது, சங்கமா, அது ட்ரஸ்ட்டா, அது எதாக இருந்தாலும் இந்தியாவில் பதிவு செய்யணுமா இல்லையா, எந்த ஒரு காசு கொடுத்து ரூபாயை கொடுத்து வந்து வீட்டை நான் வாங்கினா கூட அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் பதிவு செஞ்சால் தானே என்னுடைய வீடு ஆகும், நான் ரூபாயை கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டாருன்னு என் வீடு ஆயிருமா? அப்போ எந்த ஒன்றையும் வந்து சட்டப்பூர்வமாக்குவதாக இருந்தால் அந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதற்குரிய சட்டத்துக்கு உள்ள நுழைந்து தான் அதை வந்து நீ பெற வேண்டும். அப்போ இந்த கிரவுண்டில் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, நானும் பார்த்தேன் ஒரு தொலைக்காட்சியோ எல்லாத்தையும் பார்க்குறோம், இந்த காரணத்தினால இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது கொடுக்குறதுக்கு தகுதி இல்லை, எல்லாத்தையும் சமமாக வச்சு கேட்குறான், எல்லாருக்கும் ஜரம் எங்களுக்காக இல்லைங்கிறிய, நாங்கள் நடத்துகிறவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணாலும் அது ஒரு நியாயமான கேள்வி தானே,
எல்லாருக்கும் கொடுக்கும்போது எனக்கு இல்லைன்னு ஒரு சொல்வார்களே ஆனால் அது செய்யக்கூடாது. நமக்கு உள்ள மாதிரி தான் அவனுக்குடைய உரிமையை மதிக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு அந்த உரிமை கொடுக்கத்தான் வேணும். அவங்க கருத்தை அவன் சொல்கிறோம், நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம், அவனுக்கு மட்டும் கூடாதுன்னு சொல்கிற தப்பு. ஆனால் எப்போ அதை சொல்லலான்னு கேட்டால், எல்லார் மாதிரி நீ இருக்கிறியா? எல்லா ஒரு கட்சியாக இருக்கட்டும், சங்கமாக இருக்கட்டும், எல்லோரும் போராட்டம் நடத்தினா ஊர்வலம் பண்ணுறான். அவனுக்கு ஒரு பதிவு இருக்க சட்டத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சில் கட்டுப்பட்டவனாக இருக்கிறானே, நான் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற, அப்போ எங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்குற? நீ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனாக ஆயிட்டு வா அப்படின்னு சொன்னி ஹைகோர்ட்டுகளோ சுப்ரீம் கோர்ட்டுகளோ ஏன் அவர்களுக்கு சொல்லவில்லை? அதில் அரசாங்கங்கள் ஏன் வந்து அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினீங்களே, ஏன் பதிவு செய்யவில்லை? பதிவு செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்ய தடையே செய்ய வேணாம். பதிவு செய்யலைன்னா அங்கீகாரம் இல்லை. அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னால் அக்கௌண்ட் வைக்க முடியாது, வங்கியில் வங்கி கணக்கு கிடையாது, வெளிநாட்டு பணம் வர முடியாது, அதன் பேரில் வந்து அங்கீகாரம் இல்லாத ஒன்றின் பேரில் ஒரு விளம்பரங்கள், பிரச்சாரங்கள், நிகழ்ச்சிகள், போக்குவரத்து நடத்தக்கூடாது. எவ்வளவு நடத்தினா ஒன்றுமே அங்கீகாரம் கிடையாது. அப்போ இது ஒரு சட்டமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு ஒரு செயல்பாடு நாட்டில் நடந்து கொண்டே இருக்குது நீண்ட நெடுங்காலமாக. அதாவது இவர்கள் எப்படி தங்களை மேல் 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 ஜாதி நினைத்து கொண்டு ஒரு உயர்வை காட்டுகிறார்களோ அதே நிலையில் தான் அந்த இயக்கம் உலகத்தில் எல்லா இயக்கமும் வேறு, நாங்கள் வேறு இயக்கம், எங்களை எதுவும் கட்டுப்படுத்தாது. இதுவே ஜனநாயகத்துக்கு மாற்றம் இல்லையா? அரசியல் சாஸ்திரத்துக்கு எதிர் இல்லையா? அதனால் வந்து இந்த கிரவுண்டில் நீங்கள் அது அணுகுனா தான் அதுக்கு வந்து நிச்சயமாக செய்வாங்க. அல்லது ஒரு அதுக்கு பிரச்சனை வரும், கலாவரம் வரும், அது வரும், இது வரும்னு நினைத்தால் என்ன செய்வாங்க? போர்ட்டே கொடுத்தாலும் அவங்க மறுக்குவாங்க, அரசாங்கம் மறுக்க முடியும். இதுதான் ஒரு விஷயம்.